Chachu, Chachu, fish. Vanakkam. Vanakkam. Hello friends, welcome to Vichu Chachu Space. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வரகரிசி பொங்கல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அலாக்கு வரகரிசிக்கு அதே அலாக்குல பாதி அலாக்கு சிறுபருப்பு எடுத்தா போதும். இது ரெண்டையும் நல்லா நாலுல இருந்து அஞ்சு முறை வாஷ் பண்ணி 1க்கு 2 ஒரு அலாக்கு அரிசிக்கு 4 அலாக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. பத்து நிமிஷம் ஆனதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடிச்சு இந்த பொங்கல் கூடவே காயப்பொடியும் கொஞ்சம் சேர்த்து மேல ஒரு சின்ன பவுல் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. இந்த பவுல் எதுக்கு வைக்கிறதுனா தண்ணீர் அதிகமா வெளியில சிந்தாது விசில் வரும்போது, அதுக்காக தான். ஸ்டவ் ஆன் பண்ணி 4 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓபன் பண்ணிரலாம். இப்போ இன்னொரு அடுப்புல பொங்கல் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமா நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. பொங்கல் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச மிளகுல பாதி மிளகை இடிச்சு சேர்த்துக்கணும், மீதி மிளகை இடிக்காம சேர்த்துக்கோங்க. இடிச்ச மிளகை சேர்த்துக்கிறேன். காரம் அதுல நல்லா இறங்கும், வாசனையாவும் இருக்கும். மீதி மிளகை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீரகம், நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் அதில் வச்சிருக்கிற பவுலை வெளியில் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் தாளிச்சு வச்சிருக்கிறத இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா சுட சுட வரகரிசி பொங்கல் ரெடி. 3 பேர் சாப்பிடுறதுக்கு இந்த பொங்கல் போதுமானதா இருக்கும். பொங்கல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பொங்கலுக்கு சைட் டிஷ் கொட்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.